பிள்ளையாருக்கு மாலை அணிவிக்கும் பொழுது துளசியை சேர்க்கலாமா? அது மட்டுமல்ல, பிள்ளையாருக்கு முதன் முதலில் எடுத்த உடனே ஏன் சுழியை போட வேண்டும்? இதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையார் சுழி என்பது ஆ என்ற எழுத்திலிருந்து கா வந்தது, கா என்ற எழுத்திலிருந்து ஊ வந்தது. ஊ என்றால் உரு, கா என்றால் கடவுள், ஆ என்றால் அரி. அறிவோம், குருவாக குருவே துணை என்று சொல்வார்கள். ஆக அந்த ஊ என்பது எப்படி என்று கேட்டால், பிள்ளையாருடைய தும்பிக்கையின் முனையில் உள்ள என்னுடைய துவாரத்தை பார்த்தீர்கள் என்றால் ஊ போல் வடுமா இருக்கும், நமக்கு ஊ போல் எழுத்து தெரியும். அந்த எழுத்தை தான் நான் முதலில் பிள்ளையார் சுழி என்று போடுகிறோம். அந்த பிள்ளையார் சுழி போட்டால்தான் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கும், எந்த ஒரு செயலும் செய்யலாம். அவருடைய சுழி போடாமல் நாம் எதையும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அதற்குதான் அந்த ஊ என்பது கிடையாது, பிள்ளையார் சுழி என்று அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஊ என்பது வேற, இந்த எழுத்து வந்து இப்படி வந்து அப்படி வரைஞ்சிருக்கும். ஆக பிள்ளையார் சுழி போடாமல் எந்த காரியத்தை நீங்கள் நடத்த முடியாது, நடக்கும் கூடாது, செய்யவும் கூடாது. சரி, பிள்ளையாருக்கு துளசியை சேர்க்கலாமா என்றால், துளசி தேவி என்ன செய்தால், பிள்ளையாரை மணக்க வேண்டும் என்று பவம் இருந்தால் பிள்ளையார் சொன்னார், நான் பிரம்மச்சாரி, ஆனால் இனி திரும்ப செய்யக்கூடாது, நீ மகாவிஷ்ணுவை திரும்ப செய்து கொள் என்று சொல்ல, அவள் ஒரே பிரியோதமாக உங்களைதான் திரும்ப செய்வேன் என்று ஒத்தகால் நின்றாள். அப்பொழுது பிள்ளையார் பார்த்தார், எப்பொழுது நீ என்னை தான் திருமணம் செய்ய சொல்வாயே, ஆகவே நீ துளசி செடியாக ஆவாய், எனக்கு உதவாதவாய் இருப்பாய் என்று பிள்ளையார் சாபம் விட்டார். அதனால்தான் பூவை வாங்கும் பொழுது, பிள்ளையாருக்கு சாத்தும் பொழுது துளசி இல்லாமல் வாங்க வேண்டும், துளசி சேர்க்காமல் வாங்க வேண்டும். அது எப்போது போட வேண்டும் என்றால், விநாயகர் சதுர்த்திக்கு துளசி மாலை, இறக்க மாலை போடுவார்கள். அன்று ஒரு நாள் மட்டும், ஏனென்றால் அது மண் பிள்ளையார், நீரில் கரையக்கூடியது, ஆகவே அந்த பூ கலந்து போய்விடும். எப்படி இருக்க, ஒருவன் கேட்டான், பிள்ளையாரை வணங்கினான், தினந்தோறும் வணங்கி வந்தான், பிள்ளையாரப்பா உனக்கு நான் என்ன செய்து படைப்பது, ஆகவே எனக்கு இன்று கனவில் வந்து சொல் என்றான். சரி என்று பிள்ளையார் கனவில் வந்தார். ஏன்ப்பா நான் சும்மானா இருக்கேன், ஏன்டா உனக்கு இந்த வேலைண்ணா? இல்லை இல்லை, நீங்கள் நான் ஏதாவது செய்து படைக்கணும், நீங்கள் சொல்லுங்கண்ணா. சரி, நாளைக்கு ஒரு சக்கர பொங்கல் செய்து ஏன் விநியோகம் பண்ணுங்கண்ணா சொல்லி மறைஞ்சார். மறுநாள் காலை போனான் பிள்ளையார்கிட்ட, அபிஷேகம் பண்ண என்ன முடிச்சான், பிள்ளையாரப்பா சக்கரை பொங்கல் செய்யணும்னா சக்கரை வாங்கணும், நெய் வாங்கணும்,
அரிசியமானும் பருப்பு வாங்கணும், நான் எங்க போவேன், கொஞ்சம் சொற்பமா கேளுங்க என்ன சொன்னான். மறுநாள் காலையில் நைட்டு பிள்ளையார் வந்தார். ஏப்பா நான் சும்மா செவனேன்னு இருக்கேன், நீ என்ன வந்து கேட்குறிய என்னடா என்ன? மறுநாளைக்கு நாளைக்கு என்ன செய்ய சொல்லுங்க, கண்டிப்பாக செய்கிறேன். வேணாம் ஒரு நெய் பாயாசம் செய்யப்பாரு என்ன சொல்லி மறைஞ்சிட்டார். மறுநாள் காலையில் போனான். பிள்ளையாரப்பா நேற்று சக்கரம செய்யல, இன்னைக்கு வந்து நெய் பாயசம் சொல்றீங்க. நீல் பாயாசம்னா நெய்யை வாங்கணும், பாயாசம் சேமியா வாங்கணும், சீனி வாங்கணும், நான் எங்க போறது, இன்னும் கொஞ்சம் சொற்பமா சொல்லுங்க, கண்டிப்பா நாளைக்கு செய்யறானோ. சரிண்ணே மறுநாள் வந்தார் பிள்ளையார். ஏப்பா சும்மா என்ன இருக்கேன், என் ஆண்ட இதுங்கிற இன்னும் சொல்லுவாங்க கதையில, சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டி என்ன சொல்லுவாங்க, அதை போல நான் செவனேன்னு இருக்கேன், நீ என்ன வந்து கேட்குறிய, சரி பரவாயில்லடா ஒன்றும் இல்லை, வீட்டில் துளசி இருக்கா, இருக்கு, தண்ணி இருக்கா, இருக்கு, நீ ஒன்றும் செய்யாத, துளசியை எடு தண்ணியில் போடு, அந்த தீர்த்தத்தை எனக்கு மேலே தெளி, அதுவே போதுமானது என்று பிள்ளையார் சொல்லி மறைந்தார். உடனே என்ன செஞ்சான், நைட்டில் ஏஞ்சி உட்காந்தான், ஊன்னு ஒப்பார் வச்சான். பிள்ளையாரப்பா இது கூட நான் செய்யலைன்னா, இது கூட நான் செய்யலைன்னா நான் மனசில் சொல்லிட்டு அழுதான் பாருங்க, அந்த தண்ணியாகப்பட்டது அப்படியே பிள்ளையார் மேல் போய் விழுந்தது. கிணவழியே அப்போ சொன்னா பிள்ளையார், இந்த ஒரு சுழி தண்ணி போனா உன்னுடைய கண்ணிலிருந்து வந்த தண்ணியே எனக்கு வந்து பெரிய அபிஷேகம் பண்ணது என்று பிள்ளையார் வாழ்த்து கொடுத்தார். ஆக நாம் எந்த காரியத்தை எது செய்ய போனாலும் பெரிதாக நினைக்காமல் சிறிதாக மனதில் நினைக்க வேண்டும், அதை கையோடு செய்ய வேண்டும். பெருசா செய்துக்கிட்டு முடியாமல் போனால் கண்டிப்பாக இறைவன் விட மாட்டார். இறைவன் வேண்டக்கூடாது, வேண்டினால் கண்டிப்பாக செஞ்சு ஆக வேண்டும். சரிங்க, உள்ள விக்கிரனை எப்படி வணங்க வேண்டும் என்று ஒரு அம்மா கேட்கிறாங்க. கோயில் போனாங்க, அந்த உள்ள விக்கிரனை பார்த்து கேட்கிறாங்க, விக்கிரன் என்றால் கல், அந்த சாமி முன்னாடியும் கருங்கள் இருக்கு, உள்ளேயும் கருங்கள் தான் இருக்கு, ஏதோ வணங்குறது என்னால் தெரியலையே என்று சொல்லுவீங்க நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது சபதி என்ன செய்யறாரு, கோயில் கிட்ட சபதி கருங்க போட்டு தேய்ச்சார். எந்த கருங்கல்ல, அங்கே கருங்க அங்கே இருக்கிற கருங்கல்ல வச்சு தன்னுடைய சிற்பத்தால் ஒரு உருவத்தை உருவாக்கினார். அங்கே இருப்பது இரண்டு கருங்கள் கடந்தது, ஒருங்கல் ஓடி போய்விட்டது. அந்த ஒருகளை பிடித்து தன்னுடைய சிற்பத்தால் ரம்பத்தால் அறுத்து உருவாக்கி கோயில் உள்ளே கொண்டே வைத்தார். சமதி என்ன செய்தான், இரண்டு கல்லை எடுத்தான், இரண்டு கல்ல ஒரு கல் பிடிக்கிட்டு ஓடினது, ஒரு கல்லை பிடித்தான், தன்னுடைய ரம்பத்தால் ஒரு சிலையை உருவாக்கினான். உருவாக்கி கருவறை என்று சொல்லக்கூடிய கோயில் உள்ளே கொண்டு வைத்தான். அந்த அவனும் தப்பி ஓடிய கருங்கள் மறுபடி வந்தது, அதையும் பிடித்து வெளியில் ஒரு நிலையை உருவாக்கி வைத்தான். அப்பொழுது அந்த வெளியில் உள்ள கல் கேட்டது, நீனும் கருங்கள் நானும் கருங்கள், என்னை போட்டு ஆயிரம் பேர் மிதிக்கிறாங்க,
உன்னை மட்டும் ஏன் கையெழுத்து கும்பிடுகிறார்கள், என்ன காரணம் என்று அந்த வெளியில் உள்ள கருங்கள் உள்ளே உள்ள கருங்களை கேட்க, அப்ப உள்ளே உள்ள கல் சொன்னது, போடி போடி உனக்குத்தான் மதிப்பு, எனக்கு மதிப்பு இல்லைன்னு. அது எப்படி என்ன போற வாரம் மிதிக்கிறானே, என்ன உடம்பு வலிக்குது, நான் என்ன செய்வதுன்னு. உன்னை தெரியாமல் மிதிக்கிறார்கள். ஆக உனக்கு தாண்டி மதிப்பு. என்ன காரணம் என்றால், வரக்கூடிய பக்தர்கள் உன்னை இருக்கையா தொட்டு வணங்கி விட்டு பிறகு என்னை வந்து வணங்கும் பொழுது அப்போதுதான் நான் அருள் தருகிறேன் என்று சொன்னது. இது உள்ளே உள்ள கல். எப்படி என்று கேட்க, அந்த நிலைவாசல் என்று சொல்லக்கூடிய கருங்கல்லை வருகிற பக்தர்கள் முதலில் வணங்கி தொட்டுவிட்டு மிதமாக காலை எடுத்து வைத்து உள்ளே சென்று அந்த பிள்ளையாரை வணங்கி முருகனை வணங்கி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளை கையெடுத்து வணங்க வேண்டும். ஆக இது யாரு சிறப்பு என்றால், தலைவான் என்று சொல்லக்கூடிய தலைக்குதான் முதலில் சிறப்பு. ஆக கல்லுக்கு பெருமை, எந்த கல் பெருமை என்றால், வாசல் உள்ள கல்லுக்கு தான் முதலில் பெருமை, அப்புறம்தான் உள்ள விக்கிரன் பெருமை என்று சொல்லி இந்த பிள்ளையாருடைய நாமம் விளக்கின் பெருமை, கல்லின் பெருமை, பிள்ளையாருக்கு என்ன செய்து படைப்பது, என்ன செய்வது, எப்படி வணங்க வேண்டும், ஏன் வணங்க வேண்டும் என்று தாங்கள் இந்த இதுவரை எமக்கு வாய்ப்படுத்த இந்தி டெலிவிஷனுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.